அமீருடைய அலுவலகம் மற்றும் ஜாஃபருடைய வீடு மற்றும் இவர்கள் சம்மந்தப்பட்ட சென்னையில் 35 இடங்களில் அமலாக்கத்துறை சோதனைன்றாங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இது தேர்தல்களுக்கு முன்பாக திமுகவை மீண்டும் பாஜக குறிவைக்கிறது. ஏன்னா ஜாஃபருக்கு திமுக அரசு குடும்ப அரசியல் ஊழல் பண்ணுதுன்னு சொல்லிட்டு அடுத்ததாக ஒன்று சொன்னார், போதைப் பொருள் கடத்துபவர்களுக்கு திமுக அரசு உதவி செய்கிறதுனார். ஒரு பிரதம மந்திரி ஒரு மாநில முதலமைச்சரை பார்த்து அவருடைய கட்சியை பார்த்து போதைப் பொருள் கடத்தலுக்கு உதவி செய்கிறது என்று சொன்ன குற்றச்சாட்டு எனக்கு தெரிஞ்சு மோடி 10 காலத்தில் முதன்முறையாக சுமத்திய குற்றச்சாட்டு. 1 எதுவுமே செய்ய முடியல அவங்களால். மோடி 4 பேசினது, 9 ஜாஃபர் அரெஸ்ட், அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட 3 பத்து 2 தான் அமீரை கூப்பிட்றாங்க. கிட்டத்தட்ட இந்த 1 வந்து தெர் வாஸ் நோ மூமெண்ட் இந்த கேஸ். அப்படி ஏதாவது ஆதாரம் இருந்ததுன்னா பிஜேபி கவர்மெண்ட் வந்து திமுக மீது எந்த அளவுக்கு காதலில் இருக்கிறது என்று நமக்கு நன்றாக தெரியும். எதையாவது போட்டு லாக் பண்ணணும்னு பார்க்குறாங்க. போதைப் பொருள் விஷயத்தில் திமுகவை, திமுக முதலமைச்சர் குடும்ப உறுப்பினர்களை, திமுக முக்கியஸ்தர்களை, குறிப்பாக திமுக குடும்ப உறுப்பினர்களை எப்படியாவது சிக்க வைத்துவிட வேண்டும், அதன் மூலம் தேர்தல் ஆதாயம் தேடலாம் என்பதுதான் பிஜேபியின் கணக்கு என்பது நன்றாக தெரிகிறது. இடி ரைடை வந்து நீங்கள் குறை சொல்ல முடியாது. இடி யார் வேணால் பண்ணலாம்னு சுப்ரீம் கோர்ட் இப்போ கூட சொல்லியிருக்கு. இன்னொன்று, இடி வந்து சும்மா ஒருத்தன் வீட்டில் ரைடு போக மாட்டான், ஓட்டுங்க ஓட்டுங்க ஊர் ஓட்டுங்க வர போகிறான் கிடையாது. நீ ஏதோ ஒரு லிங்க் இருக்குது அதனால தான் வரான். ஆனால் அது பழிவாங்க நடவடிக்கைனா எஸ் பழிவாங்க நடவடிக்கை தான். தனக்கு வேண்டியவங்கிட்ட போகாமல் வேண்டாதவங்கிட்ட தான் இடி போதா, எஸ் அப்படி தான் பண்ணுறான். ஆனால் உனக்கு வந்து மடியில் காணா இல்லைனா வழியில் பயம் இல்லை. தமிழ் மாநில காங்கிரஸ் திமுக கூட்டணி இருக்கும்போது மூப்பனார் ஆஃபீஸில் அவ்வளோ கார் நிற்கும், ஃபாரின் கார் எல்லாம் நிற்கும், பவர் போனோன்னு எல்லாம் பிச்சுன்னு ஓடிடுவோம். அப்போ இவ்வளோ வருஷம் இருக்க கட்சி, 75 ஆண்ட கட்சி, எதிர்கட்சியாக 50 இருந்த கட்சி, எத்தகைய கயவர்கள் வந்து உங்களை சுற்றி வட்டமிடுவார்கள் என்கிற புரிதல் இல்லாமல் ஏன் நடந்து கொண்டார்கள்? நான் மறுபடியும் சொல்கிறேன், உறுதியாக நம்புறேன் நான், திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சிக்கு போதைப் பொருள் கடத்தலில் எந்த தொடர்பும் இருக்காது. திமுகன்ற கட்சி போதைப் பொருள் கடத்தலில் சத்தியமாக ஈடுபடாது. ஃபார் தட் மேட்டர் எனி பொலிட்டிக்கல் பார்ட்டி வில் நாட் டூ தட். ஆனால் அந்த கட்சியில் இருக்க சில பொறுக்கி பசங்க இந்த மாதிரி வந்து காரியங்களை பண்ணுவாங்க. ஒருத்தர் நல்லவன் சர்டிஃபிகேட் கொடுக்குறது 1% ஆதாரம் போதும். ஆனால் ஒருத்தன் குற்றவாளின்னு சொல்கிறதுக்கு 100% நமக்கு ஆதரவு வேணும், 99% கூட பத்தாது. அமீர் விஷயத்தில் நமக்கு எந்த ஆதாரமும் இல்லை. ஸோ இந்த நிமிடம் நம்ம பேசிக்கிட்டு இருக்க, இந்த நிமிடம் நாம் பேசிக்கொண்டிருக்கிற இந்த நிமிடம் நான் அமீரை நம்புகிறேன், அவ்வளோதான். அதோட நான் நிறுத்திக்கிறேன். ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். சார், நேற்று இரவில் இருந்து இன்று காலை முதல் தொடர்ந்து கொண்டிருக்க ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இடி ரைட் யாருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜாஃபர் சாதிக் மற்றும் இயக்குனர் அமீர் அவர்கள் வீடுகளில் வந்து இடி ரைட் அப்படின்றது தொடர்ந்து இப்போ நடந்துகிட்டு இருக்கு. சில நாட்களுக்கு முன்பாக கடந்த 2 வந்து பார்த்தீங்கன்னா, அமீர் அவர்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்டது. அந்த சம்மனுக்கு அவர் போய் ஆஜராகியிருந்தார். பல மணி நேர விசாரணைகள்லாம் நடந்துச்சு. அந்த விசாரணைகளில் பல தகவல்கள் வெளிவந்ததாக சொல்லப்படுது. சில கேள்விகளுக்கு முன்னுக்கு பின் முரணான பதில் சொன்னதாகவும், சில கேள்விகளுக்கு மழுப்பலாக பதில் சொன்னதாகவும் பல தகவல்கள் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். இன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த சோதனைன்றது இப்போ தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. இடியோட சோதனை அப்படின்றது தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. ஏன் இந்த நேரத்தில் ஒரு சோதனை அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்கும் இயல்பாகவே வருது. கிட்டத்தட்ட 35 இடங்களில் வந்து சோதனைகள் வந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது தான் செய்தியாக இருக்குது சார். உங்களுடைய பார்வையில் இந்த இடி சோதனை, ஏன்னா தொடர்ந்து இந்த ஜாஃபர் சாதிக் வழக்குன்றது ஒரு நீண்ட நெடுங்கதையாக தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது, அதுவும் இந்த நேரத்தில் திமுகவுக்கு இது எப்பேற்பட்ட ஒரு தலைவலியாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இன்றைக்கு 9 சரியாக ஒரு மாதத்திற்கு முன்பு, மார்ச் 9 டெல்லியில் உள்ள என்சிபி, நேஷனல் நர்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ, தேசிய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு ஜாஃபர் சாதிக்கை கைது செய்ததாக செய்தியாளர்களுக்கு அறிவித்தது. அவர் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டதாகவும் 3,000 ரூபாய்க்கு மேல் போதைப் பொருள் கடத்தலில் சம்பாதித்ததாகவும் தெரிவித்தது. மங்கை என்கின்ற ஒரு படம் முழுக்க முழுக்க போதைப் பொருள் பணம், ஜாஃபர் சாதி கொடுத்த போதைப் பொருள் பணத்தால் இயக்குனர் அமீர் தயாரித்ததுன்ற தகவலை தெரிவித்தான். அதன் பிறகு இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் மதியம் 2 நடக்குது. அமீர் அந்த ஜாஃபர் சாதி கைது செய்யப்பட்ட புகைப்படங்கள் வருது முகத்தை மூடி. அதற்கு முன்பே அவருடைய வீடு வந்து சீல் வைக்கப்படுகிறது. இந்த சம்பவத்திற்கு பிறகு 8-10 அவர் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்கப்படுகிறார், என்சிபி காவலில். பிறகு அவங்க ஜுடிஷியல் கஸ்டடிக்கு அனுப்பிடுறாங்க. அதன் தொடர்ச்சியாக ஒரு 2 எந்த மூமெண்ட்டும் இல்லாமல் இருந்தது, அப்படியே அமைதியாக இருந்தது. இங்கே சென்னையில் வந்து ஜாஃபர் சாதிக்கோடு நெருக்கமாக இருந்தார்ன்ற சந்தேகத்தின் பேரில் ஒரு திமுக பிரமுகர், அவர் ஒரு மாவட்ட செயலாளர், மேற்கு மாவட்டமோ தெற்கு மாவட்டமோ செயலாளர், அவருடைய அலுவலகத்தில் கூட ரெய்டு நடந்தது நுகம்பாக்கத்தில். அங்கே தகவல் சேகரிக்க போன, புகைப்படம் எடுக்க போன கேமராமேன், பாலிமர் கேமராமேன் தாக்கப்பட்டார். அது கூட பிரச்சனையாச்சு. அப்புறம் ஒரு தர்வாஸ் அல்லல், ஒரு 2 எந்த மூமெண்ட்டுமே இல்லாமல் இருந்தது.
அதன் பிறகு அமீருக்கு நோட்டீஸ் வந்தது. அமீர் 2ஆம் தேதி இந்த மாதம் ஏப்ரல் 2ஆம் தேதி டெல்லி NCB அலுவலகத்தில் ஆஜரானார். கரெக்டாக ஆஜராகி காலிலேருந்து நைட் வரைக்கும் அவர்கிட்ட விசாரணை நடந்த ஒரு வாக்குமூலம் கொடுத்ததாக சொல்லப்பட்டது. ஏனெனில் அமீர் ஜாஃபருடன் நெருக்கமான தொடர்பில் இருந்தார் என்று NCB தெளிவாகவே தெரிவித்தது. ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லேயே சொன்னாங்க, ஒரு படம் எடுத்தாருன்னு இந்த மங்கை என்ற படத்தை பற்றி சொன்னாங்க. அதன் பிறகு ரெண்டு ரெஸ்டாரண்ட்ஸோ ஹோட்டல்ஸோ ரெஸ்டாரண்ட்ஸோ அவர் தொடங்கி வச்சது. அவருடைய பணம் முழுக்க முழுக்க போதைப்பொருள் பணத்தில் தான் ஒரு திரைப்படம் எடுக்கப்பட்டது, ரெண்டு ஹோட்டல்ஸ் திறக்கப்பட்டதுன்னு NCB தெளிவாக அறிவிச்சது. ஆனால் அதுக்கு பிறகு அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸுக்கு பிறகு ரெண்டு வாரங்களை குறையாமல் ஒரு அமைதி நிலவியது. அதன் பிறகு அமீருக்கு நோட்டீஸ் வந்தது. அமீர் போயிட்டு வந்தார். போயிட்டு வந்துட்டு எதுவும் செய்தியாளர்களை சந்திக்கல அவர், நான் உரிய நேரத்தில் பேசுனார். இப்போ சரியாக ஒரு வாரம் பொறுத்து இன்றைக்கி 9ஆம் தேதி அமீர் ஜாஃபர் கைது செய்யப்பட்டு கரெக்டாக 1 மாதம் ஆகுது. இன்றைக்கு அமீருடைய அலுவலகம் மற்றும் ஜாஃபருடைய வீடு மற்றும் இவர்கள் சம்மந்தப்பட்ட சென்னையில் 35 இடங்களில் அமலாக்கத்துறை சோதனைன்றாங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இது தேர்தல்களுக்கு முன்பாக திமுகவை மீண்டும் பாஜக குறிவைக்கிறது. ஏன்னா ஜாஃபர் சாதிக் உதயநிதி ஸ்டாலினுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படம், முதலமைச்சர் ஸ்டாலினுடன் எடுத்த புகைப்படம், அவருடைய உதயுடைய மனைவி அவங்களோட எடுத்த புகைப்படம், அந்த மங்கை படத்தில் அவங்க அந்த புகைப்படங்கள் எல்லாமே வந்து கிருத்திகா உதயநிதி அவங்க அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே கூட வந்தது. இது அவங்க எவ்வளோ பேர் வந்து முதலமைச்சரை பார்க்குறாங்க, அதெல்லாம் எப்படி நம்ம பின்புலத்தை பார்க்க முடியும் அப்படின்லாம் சொன்னாங்க. அவர் திமுகவில் உறுப்பினராகவே சேர்ந்தார். அதில் ஒரு NRI விங்கில் பொறுப்புக்கு வந்தார். இந்த தகவலை கேட்கும்போது 2 கோடி பேர் இருக்கான், எல்லோரும் பேக்ரவுண்டையுமா நாங்கள் செக் பண்ண முடியும்னு அவங்க வக்கீல் வில்சன் சொன்னார். ராஜ்யசபா எம்பி எல்லாரோட பேக்ரவுண்டையும் செக் பண்ண வேணாம், ஆனால் துணை முதலமைச்சர் வீட்டில் பார்த்து ஒருத்தன் நல்ல இது கொடுக்குறான், உதவி அரசாங்கத்துக்கு வெள்ளை நிவாரண உதவி கொடுக்குறான், திரைப்படங்கள் எடுத்ததுக்கு வந்து முதலமைச்சர் குடும்ப உறுப்பினர்களோட புகைப்படம் எடுத்துக்கிறான்னா பேக்ரவுண்டை செக் பண்ணாமல் எப்படி அலோவ் பண்ணாங்கன்ற கேள்வி பல தரப்பிலிருந்தும் எழுப்பப்பட்டது. இந்த பேக்ரவுண்டில் தான் நீங்கள் இன்றைக்கி அமலாக்கத்துறை நேற்று இரவுலேருந்து நடந்துகிட்டு காலையில் தான் நியூஸ் கசிஞ்சிருக்குது. அவருடைய அமீருடைய அலுவலகம் டி நகரில் அங்கே சோதனை நடக்குது. வழக்கமாக காலையில் உதவி இயக்குநர்களை விட்டு நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இருப்பாங்க. எப்பயுமே ஒரு பெரிய டைரக்டர்னா ஒரு 10-15 அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அது இருப்பாங்க. அதில் ஒருவர் இன்று வேலைக்காக அங்கே போகும்போது, அவருடைய யூஸ்வல் ஒர்க்குக்கு போகும்பொழுது காலை 8 மணி வாக்கில் போகும்போது அவர் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார். அமலாக்கத்துறை சோதனை என்று சொல்கிறார்கள். தேர்தல்கள் இன்னும் சரியாக வாக்குப்பதிவுக்கு இன்னும் 10 நாட்கள் தான் உள்ளன. 19ஆம் தேதி தேர்தல், இன்றைக்கி 9ஆம் தேதி, 10 நாட்கள் உள்ள நிலையில் சற்றே ஓய்ந்திருந்த இந்த விஷயத்திற்கு மீண்டும் உயிர் கொடுப்பது போல பாஜக அரசு முயற்சி செய்வதாகத்தான் தெரிகிறது. உண்மையிலே ஆதாரம் இருந்திருந்தனா அவங்க 1 மாத காலமாக என்ன தூங்கி கொண்டிருந்தார்கள் என்ற கேள்வி எழுகிறது. இதில் நீங்கள் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், ஜாஃபரோட கைதுக்கு 5 நாள் முன்பு மார்ச் 4ஆம் தேதி சென்னை YMCA-ல பொதுக்கூட்டத்தில் பேசின மோடி, BJP கூட்டத்தில் பேசின மோடி, திமுக அரசு குடும்ப அரசியல் ஊழல் பண்ணுதுன்னு சொல்லிட்டு அடுத்ததாக ஒன்று சொன்னார், போதைப்பொருள் கடத்துபவர்களுக்கு திமுக அரசு உதவி செய்கிறதுனர். ஒரு பிரதம மந்திரி ஒரு மாநில முதலமைச்சரை பார்த்து அவருடைய கட்சியை பார்த்து போதைப்பொருள் கடத்தலுக்கு உதவி செய்கிறது என்று சொன்ன குற்றச்சாட்டு எனக்கு தெரிஞ்சு மோடி 10 ஆண்டு காலத்தில் முதன்முறையாக சுமத்திய குற்றச்சாட்டு. ஊழல் பண்ணுறாங்க எதிர்கட்சி முதலமைச்சர் சொல்லுவார், குடும்ப அரசியல் பண்றாங்கன்னு சொல்லுவார், வாரிசு அரசியல், சட்டம் ஒழுங்கு கொலாப்ஸ், இதெல்லாம் சகஜமான குற்றச்சாட்டு. ஆனால் போதைப் பொருள் கடத்தலுக்கு ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசு ஆளுங்கட்சி துணை போகிறது என்று ஒரு பிரதம மந்திரி சொன்னது எனக்கு தெரியல், இதுதான் முதன்முறை. பிரைம் மினிஸ்டர் மோடி சொன்னது ஃபர்ஸ்ட் டைம் இது இந்த 10 வருஷத்தில். சீரியஸ் சார்ஜ் 4ஆம் தேதி சொன்னார். அதுக்கு பிறகு நம்ம நினைச்சோம் பெருசாக எதுவும் நடந்துடும், 9ஆம் தேதி கைது பண்ணாங்க, அப்பயும் நினைச்சோம் அடுத்து ஏதோ வரப்போகுதுன்னு. இப்போ இந்த 1 மந்தில் வந்து இன்றைக்கி தான் 2வது தடவை ஈடி சோதனை வருது. தெரியல இவங்க என்ன மத்திய அரசு பிளான் பண்ணுது, தேர்தலை மனதில் வச்சு மத்திய அரசு செய்தா, அல்லது உண்மையிலேயே வந்து ஜாஃபர் உடைய நெடுங்கரங்கள் அமீரை தாண்டி திமுகவுக்குள்ளே யாராவது முக்கியஸ்தர்கள் போயிருக்கிறதா என்று நமக்கு தெரியாது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுவதும் அரசல் பொரசலாக செய்திகள் காற்றில் உள்ளாவதும் இதெல்லாம் வந்து மோடியே பேசின பிறகு, பிரதம மந்திரியே ஆளுங்கட்சியான திராவிட முன்னேற்ற கழகம் போதைப் பொருள் கடத்துபவர்களுக்கு துணை போகிறது என்று ஒரு பிரதம மந்திரி சொன்ன பிறகு அது பற்றி எரிந்தது. கொஞ்ச நாளைக்கு அது பேசினது, ஆனால் அது பிக்கப் ஆகல. ஆமாம், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த 4ஆம் தேதி மோடி பேசின பிறகு 9ஆம் தேதி ஜாஃபர் சாதிக் கைதுக்கு பிறகு பெருசாக எதுவும் நடக்க போகுது, திமுகவில் முக்கியஸ்தர்கள் வரைக்கும் NCBயோட கரங்கள் நீளும் அப்படிலாம் பரவலாக ஒரு பேச்சு உங்களுக்கே தெரியும். எல்லாருமே எல்லார் மத்தியிலும், எதிர்கட்சிகள் மத்தியிலும், மீடியா பர்சன்ஸ் மத்தியிலும் நிலவியது, பட் எதுவுமே நடக்கல. இல்லை 2 வாரமாக அது நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லை, அந்த செய்தியே இல்லை, அந்த செய்தியே இல்லை. 2 வாரமாக இல்லை, 3 வாரமாக இல்லை, 9ஆம் தேதி அவனை கைது பண்ணதை அனௌன்ஸ் பண்ண பிறகு 16, 23, 30ஆம் தேதி 3 வாரம் பொறுத்து தான் அமீருக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க, சம்மன்ஸ் கொடுத்துருக்காங்க, டெல்லிக்கு வர சொல்லியிருந்தாங்க. ஒன்றும் பெருசாக பிக்கப் ஆகல. இப்போ இந்த 2 நாளைக்கு முன்னாடி கூட அவருடைய வீட்டுக்கு சீல் வச்சிருந்தாங்க, அதை கூட எடுத்து சீலை எடுத்துட்டாங்க. அவங்க அம்மா ஜாஃபரோட தாயார் கேட்டதின் பேரில் டெல்லி கோர்ட் வந்து அந்த சீலை ரிமூவ் பண்ணிவிட்டு அவங்களை அலோவ் பண்ணியிருக்காங்க. இந்த பேக்ரவுண்டில் 3 வாரமாக தூங்கி நின்று இந்த விஷயம் திடீர்னு இப்போ மீண்டும் ஏன் வந்து புத்துயிர் பெறுதுன்னு நமக்கு தெரியல. மோடி 4ஆம் தேதி மார்ச் 4ஆம் தேதி சென்னை YMCA-ல பேசினது, 9ஆம் தேதி அரெஸ்ட்டு,
அதன் பிறகு ரெண்டாம் தேதி அமீரோட கைது. இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் வந்து இந்த ரெண்டாம் தேதிக்கு முன்னால் ஒன்பதாம் தேதி மோடியோட நாலாம் தேதி ஸ்பீச்சு, ஒன்பதாம் தேதி கைது, ரெண்டாம் தேதி அமீரோடைய அப்பியரன்ஸ் என்சிபி. இதுக்கு நடுப்புற இந்த ஒரு மாத காலத்தில் வந்து என்சிபி அவங்கள கூப்பிட போது, இவங்களை கூப்பிட போது, திமுகவில் பல முக்கியஸ்தர்கள், முதலமைச்சர், குடும்ப உறுப்பினர்கள் வரையும் விசாரணை நிலைமன்றெல்லாம் பரவலாக பேசப்பட்டது, ஆனால் எதுவுமே நடக்கலை. அப்போ ஒரு வியூ என்னென்னா, என்சிபி கிட்ட பெரிய ஆதாரம் எதுவும் இல்லை. திமுக முக்கியஸ்தர்களையோ அல்லது வந்து முதலமைச்சர் குடும்பத்தையோ ஜாஃபரோட லிங்க் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு எந்த ஆதாரமும் இல்லைன்னு தான் பரவலாக பேசப்பட்டது. இல்லை சார், பொதுவாகவே இப்போ ஒரு இடி ரைட் நடக்குதுன்னா நமக்கு எந்த விஷயங்களும் வெளியே வராது. ஆதாரங்கள் கைப்பற்றப்பட்டன, கொண்டு செல்லப்பட்டன போன்ற விஷயங்கள் தான் சொல்லப்படும். அதே மாதிரி தானே இதுவும், ஆதாரங்கள் இப்போ எடுக்கப்பட்டிருக்கு, இப்போ நிறைய ஆவணங்கள் கைப்பற்றிருக்கோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களா இதுவும்? அதை தான் நான் சொல்கிறேன். சி, ஒன் மந்த்தாக வந்த தகவல் வந்து திமுகவில் இன்னாறு பேர், பல பேர் பேர் அடிபட்டது. முதலமைச்சரின் நெருக்கமான குடும்ப உறுப்பினர்கள் சிலருடைய பெயர்கள் அடிபட்டன. அவங்கள வந்து என்சிபி சம்மன்ஸ் கூப்பிட்டு அனுப்பிச்சு கூப்பிட்டு விசாரிப்பாங்கலாம் பரவலாக பேசப்பட்டது. ஆனால் அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை. இந்த பேக்ரவுண்டில் அமீர் கைதுக்கு பிறகு ஒரு வாரம் தூங்கிட்டு இருந்த இஷ்யூ இப்போ மறுபடியும் கிளம்ப ஆரம்பிச்சிருக்கு. நேற்றையிலேருந்து இந்த ரெய்டு போனது, இடி ரெய்டு வருது அப்படின்றது வந்து இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். இவங்க மோடி அரசு ஏதாவது குறிவைக்கிறதா திமுக தலைமையை, முதலமைச்சர் குடும்பத்தை என்று தான் நமக்கு சந்தேகம் வருகிறது. இல்லை, எதனால் இந்த கேள்வி வருதுன்னா, கச்சத்தீவு மேட்ரு இப்போ எடுத்திருந்தாங்க சமீபத்தில், வந்து கச்சத்தீவை பற்றிய பேச்சு அடிபட்டுச்சு. அப்போ வந்து எல்லாம் பார்த்தது, ஏற்கனவே தெரிந்த விஷயத்தை தான் அண்ணாமலை அவர்கள் திரும்பவும் சொல்லியிருந்தார். அது எடுபடலையோ அந்த விஷயம், எடுபட மாட்டேன். அதாவது முதல்ல இந்த போதைப் பொருளை பெருசாக வச்சு திமுகவுக்கு குடைச்சல் கொடுக்கணும், முதலமைச்சர் குடும்பத்தை இதை லாக் பண்ணணும், உதயநிதியை சிக்க வைக்கணும் அப்படிலாம் பரவலாக பேசப்பட்டது, உங்களுக்கு தெரியும் ஓப்பனாக சொல்கிறதுன்னா. ஆனால் எந்த ஆதாரமும் அவங்கக்கிட்ட இல்லைன்ற மாதிரி தான் நமக்கு இப்போ தகவல்கள் வருகின்றன. ஏன்னா அது ஒரு ஒன் மந்த்தாக எதுவுமே செய்ய முடியல அவங்களால. மோடி நாலாம் தேதி பேசினது, ஒன்பதாம் தேதி ஜாஃபர் அரெஸ்ட், அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட மூணு வாரம் பொறுத்து ரெண்டாம் தேதி தான் அமீரை கூப்பிட்றாங்க. கிட்டத்தட்ட இந்த ஒன் மந்த் வந்து தெர் வாஸ் நோ மூமெண்ட் இந்த கேஸ். அப்படி ஏதாவது ஆதாரம் இருந்ததுன்னா பிஜேபி கவர்மெண்ட் வந்து திமுக மீது எந்த அளவுக்கு காதலில் இருக்கிறது என்று நமக்கு நன்றாக தெரியும். எதையாவது போட்டு லாக் பண்ணணும்னு பார்க்குறாங்க. எதுவுமே பிக்கப் ஆக மாட்டாங்க, பயன்படுத்தாமலாம் இருப்பாங்க, பயன்படுத்தாமல் கண்டிப்பாக இருந்திருக்க மாட்டாங்க நிச்சயமாக. ஏன்னா அந்த அளவுக்கு திமுக மீது மோடிக்கு அளப்பரிய காதல் இருக்கிறது, அவ்வளவு லவ் பண்ணுறாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர். அதனால் ஏதாவது ஒரு ஆதாரம், சின்ன ஆதாரம் கையில் கிடச்சிருந்ததுனா கூட, வந்து ஒரு குட்டியோண்டு ஆதாரம் கிடைச்சிருந்ததுனா கூட வந்து கண்டிப்பாக மோடி அரசு எந்த எல்லைக்கு போய் இருக்கும் என்பதை நான் உங்கள் யூகத்திற்க விட்டு விடுவேன். ஒரு விசிட்டிங் கார்டு இருந்தாலே முடிஞ்சு போச்சு கதை. அப்போ என்னன்னா, இவங்களை சிஎம் ஃபேமிலியை, ஃபர்ஸ்ட் ஃபேமிலியை சிக்க வைக்கிற அளவுக்கு ஜாஃபர் சாதிக் விஷயத்தில் அமலாக்கத்துறை கிட்ட எந்த ஆதாரமும் இல்லை என்பது தான் இப்போ கிடைக்கூடிய தகவலாக இருக்குது. நாளை கிடைக்கலாம், இப்போ கிடைக்கூடிய தகவல். க்ளூலெஸ்ஸாக இருக்காங்க, அதனால தான் கச்சத்தீவை கலப்புனாங்க. கச்சத்தீவால் ஒன்றும் பெருசாக ஆகலை. இப்போ மறுபடியும் அமலாக்கத்துறைக்கு வந்திருக்காங்க. சரியாக பத்து நாளைக்கு முன்னால் இதை ஏன் இவங்க செய்கிறாங்க? நான் உங்களுக்கு வந்து அந்த மெத்தட் இந்த மேட்னஸும் அந்த கிராஃபை காமிக்கிறேன். நாலாம் தேதி மோடி பேசுகிறாரு குடும்ப அரசியல் ஊழல்னு வழக்கமாக பேசுகிற மோடி, போதைப் பொருள் கடத்துகிறவங்களுக்கு திமுக அரசு துணை போகுதுன்னா வெரி பிக் சார்ஜ். இந்த தேசத்தோட பிரதம மந்திரி ஒரு மாநில முதலமைச்சரை பார்த்து அவரோட கட்சி வந்து போதைப் பொருள் கடத்துகிறவங்களுக்கு உதவி செய்யுதுன்னா இட்ஸ் அ வெரி வெரி சீரியஸ் சார்ஜ். உடனே பல பேர் தலை ஊரிலும் நம்ம எதிர்பார்த்தோம். சிலருடைய சில முக்கியஸ்தர்கள், முதலமைச்சருக்கு நெருக்கமான சில முக்கியஸ்தர்கள் பெயர்கள்லாம் வந்து எல்லார் வாயிலையும் வந்தது. மீடியா பர்சன்ஸ் வாயில், அரசியல்வாதிகள் வாயிலெல்லாம் ஆஃப் த ரெக்கார்டு பேசும்போது வந்தது. ஒன்றுமே நடக்கலை. அப்புறம் அஞ்சு நாள் பொறுத்து அரெஸ்ட் பண்ணாங்க. அரெஸ்ட் பண்ணோன்னே நாலாம் தேதி மோடி ஸ்பீச்சு, அஞ்சாம் தேதி ஒன்பதாம் தேதி என்சிபி அரெஸ்ட் பண்ணுது. ஃபைவ் டேஸ் கேப்லன்னு மறுபடியும் சூடு பரவ ஆரம்பிச்சது. திமுகவில் வந்து இவர் மாற்றுறாரு, அவர் மாற்றுறாருன்னு. அதே மாதிரி ஒரு திமுக செயலாளர் ஒருத்தர், ஒரு ஆஃபீஸ் பேரர் வீட்டில் ரெய்டு பண்ணாங்க. யார்? ஜாஃபர் அரெஸ்ட்டுக்கு பிறகு. அப்போ தான் இந்த பாலிமர் கேமராமேனை போட்டு அடிச்சது. அப்பயும் என்ன சொன்னாங்க, பெருசாக ஏதோ வரப்போகுது வரப்போகுது வர, தே ஆர் பிளானிங் சம்திங் பிக் அப்படின்னாங்க. ஒன்றும் நடக்கல. மூணு வாரம் பொறுத்து இவரை அமீரை டெல்லி கூப்பிட்டாங்க. சரி, அமீர் வாக்குமூலம் கொடுத்துட்டாரு, அடுத்து இவர் மாட்டுவார், அவர் மாட்டுவார். ஏன்னா அமீர் மங்கை படத்தை இப்போ முதல் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் கைது அனௌன்ஸ் பண்ண, ஜாஃபர் கைது அனௌன்ஸ் பண்ண முதல் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லேயே என்சிபி டெப்டி டைரக்டர் மங்கைன்ற படம் முழுக்க முழுக்க போதைப் பொருள் கடத்தல் எடுத்த படம். ஆமாம், அந்த படத்துக்கும் அமீருக்குமான தொடர்பு நமக்கு தெரியும். அப்புறம் அமீர் வந்து அந்த ரெண்டு ஹோட்டல்ஸில் போதைப் பொருள் பணம் தான் என்சிபி ஓப்பனாக சொல்லிச்சு. இவ்வளோ சொன்ன பிறகு அமீர் ஏன் விட்டு வச்சிருக்காங்கன்னு தான் கேள்வி கேட்டாங்க. அவள் அமீருக்கு சமன் அனுப்புனாங்க. சமனுக்கு போனப்பையும் உட்கார வைப்பானாங்க, ஒன்றும் பண்ணல. அவர் என்ன விளக்கம் கொடுத்தார் நமக்கு தெரியாது. அவர் அளவு வெளியில் போகிறது, யூ ஹஸ் லெட் டு கோ, இ வாஸ் லெட் அவுட், வந்துட்டார். இப்போ அஞ்சு நாள் பொறுத்து மறுபடியும், ஒரு வாரம் பொறுத்து இந்த அமலாக்கத்துறை ரெய்டு. இது தேர்தல்களை மனதில் வைத்து தான் மோடி கவர்மெண்ட் பண்ணுதுன்னு நல்லா தெரியணும். போதைப் பொருள் விஷயத்தில் திமுகவை, திமுக முதலமைச்சர் குடும்ப உறுப்பினர்களை, திமுக முக்கியஸ்தர்களை, குறிப்பாக திமுக குடும்ப உறுப்பினர்களை எப்படியாவது சிக்க வைத்துவிட வேண்டும், அதன் மூலம் தேர்தல் ஆதாயம் தேடலாம் என்பது தான் பிஜேபியின் கணக்கு என்பது நன்றாக தெரிகிறது. பிரைம் மினிஸ்டர் பேசினது ஒன்பதாம் தேதி வந்து ஃபஸ்ட்டு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லேயே மங்கைன்ற படத்தை போதைப் பொருள் பணத்தில் தான் எடுத்தாங்கன்றது, ரெண்டு ஓட்டலை போதைப் பொருளை தான் வாங்கினாங்க, இதெல்லாம் எடுத்தடுப்பில் நீ எப்படி சொல்வேன்? இவ்வளவும் நடந்தது. பட் அதுக்கு பிறகு ஃபாலோ அப் இல்லாமல் இருந்து பிறகு அமீர்கிட்ட கூப்பிட்டு
விசாரித்து இப்போ மறுபடியும் பற்றிக்குது இது வந்து. ஸோ தேர்தல்களை மனதில் வைத்து இங்கே எப்படியாவது போதைப்பொருள் கடத்தல் விவகாரத்தில், ஜாஃபர் சாதிக் விவகாரத்தில் முதலமைச்சரின் குடும்ப உறுப்பினர்களையும் திமுக முக்கியஸ்தர்களையும் கோத்து விடுவதற்கு அமலாக்கத்துறை மோடி அரசு முயற்சிக்கிறது என்பது வெள்ளிடைமலையாக நமக்கு தெரியுது. இந்த அமலாக்கத்துறை சோதனையிலேயே ஒரு மத்திய அரசு அதிகாரியும் இருக்கார் அப்படின்றது ஒரு கூடுதல் அது ப்ரொசீஜர். அவங்களோட இதில் அது யார் வேணால் போவாங்க. இடி போகிறாங்கன்னா இடி வெறும் இடி மட்டும் இருக்க மாட்டாங்க, இடியோட சேர்ந்து அவங்க சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் போவாங்க. வேறு எவ்வளவோ டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, 1000 டிபார்ட்மெண்ட் இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில், நமக்கு தெரியாது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவனே தெரியாது அவ்வளோ டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அந்த குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட்ஸுக்கு தான் துறை சார்ந்த அதிகாரிகள், அதோட தொடர்புடைய அதிகாரிகள் யாருன்னு தெரியும். யாரோ ஒருத்தர் உள்ளே போயிருக்காருன்றாங்க. எதுக்காக அமலாக்கத்துறை அமர் வீட்டுக்கு போனோம், ஒரு மாதம் பொறுத்து எதுக்கு போனோம்? இல்லை சார், ஒரு கேள்வி, அவர் வந்து சம்மனுக்கு போய் ஆஜராகிறாரு, அங்கே கேள்விகள் கேட்கப்படுது, அப்படி அவர் ஏதாவது தவறு செய்தார் அங்கேயே அவரை கைது செய்து அப்படி கைது பண்ணுறதுன்றது லாஸ்ட் ரெசார்ட்டுங்க. கைது பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஒரு மனிதனோட மன உறுதியை சீர்குலைக்க வேண்டும் என்றால் கைது செய்ய வேண்டும் என்பது லாஸ்ட் ரெசார்ட், கடைசி ஆயுதம் தான் அது. கைது செய்யாமலே ஒரு மனிதனோட மன உறுதியை சுக்கல் சுக்கலாக உடைக்க முடியும். அவ்வளவு அதிகாரங்கள் மத்திய அரசிடம் இருக்கின்றன. அவர் அங்கே என்சிபியில் என்ன கேள்வி கேட்டாங்க, என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாருன்னு நமக்கு தெரியாது, உறுதியாக தெரியாது, நமக்கு தெரியாது. இடி ரைடை வந்து நீங்கள் குறை சொல்ல முடியாது. இடி யாரோட ரைடு பண்ணலாம்னு சுப்ரீம் கோர்ட் இப்போ கூட சொல்லியிருக்கு. இன்னொன்று, இடி வந்து சும்மா ஒருத்தன் வீட்டில் ரைடு போக மாட்டான், ஓட்டுங்க அவன் ஓட்டுங்க இவர் ஓட்டுங்க வர போகிறான் கிடையாது. நீ ஏதோ ஒரு லிங்க் இருக்குது அதனால தான் வரான். ஆனால் அது பழிவாங்க நடவடிக்கைனா எஸ் பழிவாங்க நடவடிக்கை தான். தனக்கு வேண்டியவங்கிட்ட போகாமல் வேண்டாதவங்கிட்ட தான் இடி போதா, எஸ் அப்படி தான் பண்ணுறான். ஆனால் உனக்கு வந்து மடியில் காணும் இல்லைன்னா வழியில் பயம் இல்லை. அது இயல்பாகவே இந்த கேள்வி வருது, ஏன் அப்போ இவர் வீட்டுக்கு மட்டும் வர வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? நீங்க சொல்ற மாதிரியே தான் இல்லைங்க, ஏதோ ஒரு சின்ன எவிடன்ஸ் இல்லாமல் வரமாட்டாங்க, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. முழுக்க 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 வந்து இந்த ஏஜென்சிஸ் வந்து ஏதோ ஒரு லிங்க் இருக்கணும். சும்மா தெருல போற வீட்டில் போய் பண்ண போறது கிடையாது. திமுக எவ்வளவு முக்கியஸ்தர்கள் இருக்காங்க, ஏன் ஜாஃபர் சாதி கிட்ட மட்டும் ஈடி போகுது, ஏன் போறாங்க? இல்லை, இது கடைசி ஆயுதமா? இனிமே கடைசி ஆயுதம் முதல் ஆயுதம் எதுவும் இல்லை. திமுக அவங்களை திமுகவுக்கு இல்லை இல்லை, திமுக எதிர போயிடுச்சு, பிஜேபிக்கு எதிர் நிலைப்பாட்டில் இருக்கு. ஆமாம், திமுகவை காலி பண்ணுறதுக்கு என்னென்னமோ பண்ணி பார்க்குறாரு. பாஜகவுக்கு இதுதான் கடைசி கடைசி ஆயுதம்னு சொல்ல முடியாது. கடைசி ஆயுதம் ஒன்று எதுவுமே கிடையாது. ஆயுதங்கள் புதிது புதிதாக வந்து கொண்டே இருக்கும். கடைசி ஆயுதம் முதல் ஆயுதம்னு எதுவுமே கிடையாது. இந்த விஷயத்தில், போதைப்பொருள் விஷயத்தில் திமுகவுக்கு எப்படியாவது கெட்ட பெயரை உண்டாக்கி தேர்தல் நேரத்தில் அதில் குளிர்காயிலான்னு பிஜேபி நினைக்குது. போதைப்பொருள் விஷயத்தில் திமுக தலைமைக்கோ திமுக கட்சிக்கோ எந்த தொடர்பும் இருக்காதுன்னு நான் உறுதியாக நம்புகிறேன். ஒரு அரசியல் கட்சி போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபடாது, கண்டிப்பாக ஈடுபடாது. அது பிஜேபியோ திமுகவோ அதிமுகவோ காங்கிரஸோ கம்யூனிஸ்டுகளோ விசிகாவோ எந்த ஒரு அரசியல் கட்சியும் போதைப்பொருள் கடத்தலில் சத்தியமாக ஈடுபடாது. ஸோ போதைப்பொருள் கடத்தல், இந்த ஜாஃபர் சாதிக்கோட இந்த தேச துரோக சமூக விரோத மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள், இந்த போதைப்பொருள் கடத்தல் என்பது, இந்த கேடுகட்ட காரியத்துக்கு திமுக துணை போய் இருக்காது என்று நான் உறுதியாக நம்புகிறேன். அப்படிலாம் ஒரு கட்சி அதை செய்யாது. ஆனால் எங்கே சிக்கல் வருதுன்னா, திடீர்னு இந்த நபர்கள் வந்து அதிகாரத்துக்கு வந்த பிறகு முதலமைச்சர் துணை முதலமைச்சர்கிட்ட போய் ஃபோட்டோ எடுக்கிறது, அவங்க முதலமைச்சரோட மருமகளோடு சேர்ந்து அவங்க பட விழா திறப்பு விழா பட நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டு படத்தை ஃபண்டிங் பண்ணுறது, பாடல் விழாலெல்லாம் கலந்துக்கிறது கண்டிப்பாக சந்தேகத்தை ஏற்படுத்தும். என்டிபிஎஸ் ஆக்ட் படி அது யாராக இருந்தாலும் அந்த சந்தேகத்தை தான் ஏற்படும். அவர்கள் விசாரணை வளையத்திற்கு கொண்டு வரப்படுவார்கள். நமக்கு என்ன வருத்தம்னா, இவ்வளோ பெரிய கட்சி, 75 காலம் இருக்கிற கட்சி, தமிழ்நாட்டு 22 வருஷமாக ஆண்ட கட்சி, ஆண்டுகிட்டு இருக்க கட்சி, எவனோ ஒருத்தன் எங்கேருந்தோ வருவானோ அது ஏற்கனவே அவன் ஹிஸ்ட்ரி ஷீட்ரு, அவன் போதைப்பொருள் கடத்தலெல்லாம் மாட்டி ஏற்கனவே அவன் போலி பாஸ்போர்ட் வழக்கலாம், அவரோட பாஸ்போர்ட்லாம் ரத்து செய்யப்பட்டிருக்கு. இந்த பேக்ரவுண்ட் இவனுங்க செக் பண்ண மாட்டாங்களா? சரி, கட்சியில் சேருவாங்க. முதலமைச்சர் துணை முதலமைச்சரோட ஃபோட்டோ எடுக்கிறதுன்றதுனா எப்படி சாத்தியப்பட்டது? மிகப்பெரிய தலைவர்கள் அவ்வளோ சீக்கிரம் எவனுடைய ஃபோட்டோ எடுக்க மாட்டாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஜெயலலிதா அப்படிலாம் எவனுடைய ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே, எந்த பூத்தில் எந்த பாம்புன்னு தெரியாது. எவனோ வருவாங்க, பதவி வந்தோன்னா வந்து தேன் கூடு மாதிரி அவனும் வந்து ஒட்டுவான், அவங்களுக்கு வந்து சர்க்கரையை எறும்பு மொக்கிற மாதிரி. பவர் வந்துன்னா ஊரில் இருக்க எல்லா பொறி பசங்களும் அந்த ஆளுங்கட்சிக்கிட்ட தான் வந்து நிற்பானுங்க. இது எல்லா கட்சிக்கும் நிகழும். அதிமுக, திமுக, தமிழ் மாநில காங்கிரஸ், திமுக கூட்டணி இருக்கும்போது மூப்பனார் ஆஃபீஸில் அவ்வளோ கார் நிற்கும், ஃபாரின் கார் எல்லாம் நிற்கும். பவர் போனோன்னா எல்லாம் பிச்சுன்னு ஓடிடுவோம். அப்போ இவ்வளோ வருஷம் இருக்க கட்சி, 75 ஆண்ட கட்சி, எதிர்கட்சியாக 50 இருந்த கட்சி, எத்தகைய கயவர்கள் வந்து உங்களை சுற்றி வட்டமிடுவார்கள் என்கிற புரிதல் இல்லாமல் ஏன் நடந்து கொண்டார்கள்? பிரச்சனையே இப்போ அந்த செக் வாங்கினது தானே சார், அதுவும் ஒரு அது வந்து அவன் நிவாரண நிதி கொடுத்தன்றான். இல்லை, நிவாரண நிதி கொடுக்குறாரு, அதற்கு பிறகு உடனே அவருக்கு ஒரு இது பதவி கிடைக்குது. அதாங்க, இதெல்லாம் தான் சிக்கல். இவ்வளோ பெரிய கட்சி, தமிழ்நாட்டு அரசியலில் 75 காலம் இருக்க இந்த கட்சிக்கு ஏன் இந்த தடுமாற்றம்னு எனக்கு புரியல. இல்லை சார், இப்படி எடுத்துக்கலாமா சார், திமுகவை பயப்பட வைக்கிறதுக்கான ஒரு திட்டம்னு சொல்ல முடியுமா? உண்மைதான், எப்படியாவது திமுகவை இதில் பேக் ஃபுட்டில் தள்ளணும், அச்சப்படுத்தணும், அவங்கள பின்காலில் நிற்க வைக்கணும், அவங்கள புஷ்பேக் பண்ணணும், அவங்கள பின்னோக்கி ஓட வைக்கணுன்றது தான் மோடி அரசாங்கத்தோட. 100% அப்படி சொல்ல முடியுமா? அதாவது இதில் வந்து ஜாஃபர் சாதிக்கு தப்பு பண்ணியிருக்காருன்றது உண்மை, இல்லாட்டி வந்து அமலாக்கத்து இது என்சிபி வந்து சும்மா
எவனோ ஒருத்தனை கொண்டு போய் போதைப்பொருள் கடத்தலாம் இது பண்ண முடியாது. லிங்க்கு ஆதாரம் எல்லாம் பிடிச்சிருக்க மாட்டாங்க. அதுவும் அந்த ஆதாரம் எங்கேருந்து வந்ததுன்னா யூஎஸ் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்லேருந்து வருது, அமெரிக்கன் ட்ரக் ஏஜென்சிலேருந்து வருது, நியூசிலாண்டும் ஆஸ்திரேலியாவும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் டிப் பண்ணுறாங்க. அதனால் அவங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஜாஃபர் சாதிக்கு மாமனா மச்சானா ஒரு சம்மந்தம், வாய்க்கால் தகராறு வரப்பு தகராறு ஒரு கர்மாந்திரமும் கிடையாது. ஸோ இது உண்மை தான், ஜாஃபர் மேலே இருக்க குற்றச்சாட்டுகள் உண்மை என்று நம்புவதற்கு வலுவான காரணங்கள் நமக்கு இருக்கின்றன. ஜாஃபர் சாதிக் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டார் என்று நம்புவதற்கு வலுவான காரணங்கள் நம்மிடம் இருக்கின்றன. இந்த ஆதாரங்களை வச்சு பார்த்தாலே தெரியும். ஆனால் அவர் திமுகவோடு அவருடைய இருக்க தொடர்புகளை வந்து நம்ம அது போதைப்பொருள் கடத்தலுக்குன்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது. நம்மக்கிட்ட எந்த ஆதாரமும் கிடையாது, அது அவதூறு. அந்த படத்துக்கு அவர் ஃபண்ட் பண்ணாருன்றதை அமலாக்கத்துறை என்சிபி சொன்ன பிறகு, வெல் அவர் அந்த முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு கொடுத்தது இதெல்லாமே வந்து கேள்விக்குறியாகும். அதற்கு செக் பேமெண்ட்டை தான் அவர் கொடுத்துருக்காரு. ஆகவே இந்த படத்தை அவர் எடுத்தார், ப்ளஸ் இந்த இயக்குனரோட அவருக்கு தொடர்பு இருந்திருக்குது. முதலமைச்சரின் மருமகள் உதயோட மனைவி, மந்திரி மனைவி வந்து அவரோட ஒரு புகைப்படம் எடுத்திருக்காங்க பட நிகழ்ச்சியிலெல்லாம் அப்படின்னு போது அது கண்டிப்பாக பேசுபடு பொருளாகும். இதே எடப்பாடிக்கு நடந்திருந்ததுன்னா திமுக என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் நீங்களே புரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி ஜாஃபர் சாதிக் விவகாரத்தில் முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி இருந்திருந்தால் திமுக என்ன மாதிரியான திலாலங்கடி அரசியல் பண்ணியிருக்குன்றது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி ஆக்சுவலாக அண்ணா திமுக அரசியல் பண்ண தெரியல, ஆனால் எடப்பாடி அரசியல் பண்ண தெரியல. அண்ணா ஒரு படத்தை பிடிக்கிறாங்க, இதை நாளும் பொழுது ஊதி ஊதி பெருசாக தெரியல. இதே எடப்பாடி முதலமைச்சராக இருந்து இன்றைக்கி ஸ்டாலின் பொசிஷனில் எடப்பாடி இருந்திருந்தாருன்னா, ஜாஃபர் சாதிக்கு அண்ணா திமுகக்காரனோட நெருக்கமானவனாக இருந்திருந்தான்னா இன்றைக்கி திமுக ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க தேவ்ட கான் டு த டவுன்ஸ்வாங்க. அண்ணா திமுக அந்த அரசியல் பண்ண தெரியல, அதுதான் இதில் இருக்க சிக்கல். நான் மறுபடியும் சொல்கிறேன், உறுதியாக நம்புகிறேன் நான், திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சிக்கு போதைப்பொருள் கடத்தலில் எந்த தொடர்பும் இருக்காது. திமுகன்ற கட்சி போதைப்பொருள் கடத்தலில் சத்தியமாக ஈடுபடாது. ஃபார் தட் மேட்டர் எனி பொலிட்டிக்கல் பார்ட்டி வில் நாட் டூ தட். ஆனால் அந்த கட்சியில் இருக்க சில பொறுக்கி பசங்க இந்த மாதிரி வந்து காரியங்களை பண்ணுவாங்க. ஜாஃபர் சாதிக் மாதிரி அவனெல்லாம் ஏன்டா நீங்கள் கட்சியில் சேர்த்திங்க, கட்சியில் தான் சேர்த்திங்க, முதலமைச்சர் துணை முதலமைச்சர்கிட்ட போய் எப்படி ஃபோட்டோ எடுப்பீங்க? வில்சன் என்ன சொல்கிறாரு, 2 கோடி பேர் இருக்கான், எல்லார் பேக்ரவுண்டையும் செக் பண்ண முடியும். எல்லார் பேக்ரவுண்டையும் நீ செக் பண்ண வேணாம். உங்கள் சிஎம் வீட்டுக்குள்ளே ஒருத்தன் போய் ஃபோட்டோ எடுக்கிறான், அவன் பேக்ரவுண்டை செக் பண்ண மாட்டேங்க. திமுக பீட்லேயே இருந்திருப்பான் ஒரு ரிப்போர்ட்டர், 10 வருஷம் திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது டெய்லி ஸ்டாலினை பார்த்துருப்பான், டீ சாப்பிட்ருப்பான். ஆனால் ஸ்டாலின் சிஎம் ஆனவொன்னு அவனால் அந்த தெருக்குள்ளேயே போக முடியாது. அதுதான் வந்து பாதுகாப்பு, அது நியாயமானதும் கூட. ஒரு முதலமைச்சரின் பாதுகாப்பில் எந்த காம்ப்ரமைஸ்க்கும் இடம் இருக்கக்கூடாது. ஆனால் இந்த மாதிரி எலிமெண்ட்ஸ் எப்படி போய் ஃபோட்டோ எடுக்கிறானுங்க? இல்லை இது வந்து ஒரு இரண்டாவது வருவானா, அவன் ஏற்கனவே அவன் மேலே வந்து பாஸ்போர்ட்டு கேஸ் இருக்குது, அவன் பாம்பே போலீஸில் மாட்டியிருக்கான், அவன் மேலே நிறைய கேஸ் இருக்குது. அவன் வந்து உங்களுக்கு நிவாரண உதவி கொடுப்பானா? கொடுத்தோன்னா அவனுக்கு நீங்கள் என்ஆர்ஐ விங்கில் ஒரு பொறுப்பு கொடுப்பேன், 900 விங்கு வச்சுருக்கீங்களா அது ஒரு பொறுப்பு கொடுப்பேன். இதெல்லாம் வந்து உங்களை சிக்கலில் தான் ஆழ்த்தும். உங்கள் மீது அதீத காதல் கொண்டிருக்கிற மோடி அரசு இதை உங்களுக்கு எதிராக பயன்படுத்தும். இதில் நீங்கள் புலம்பி எந்த பிரயோஜனமும் கிடையாது இல்லையா? இது நேச்சுரலி பயன்படுத்தும். சார் இது அதான் நான் ஒன்று கேட்குறேன் இன்றைக்கி எடப்பாடி சிஎம்மாக இருந்து ஜாஃபர் எடப்பாடி கிட்ட ஃபோட்டோ எடுத்திருந்தா திமுக என்ன மாதிரியான அரசியலை செஞ்சுருக்கோம்? அப்போ உங்களுக்கு வந்ததுன்னா ஒரு நியாயம், எதிராளி வந்ததுன்னா ஒரு நியாயமா? நீங்கள் கேட்குற கேள்வி, இந்த 2 நாள் அமலாக்கத்துறை சோதனை இன்கம் டேக்ஸ் ரைட் எல்லாம் திமுகவை பயமுறுத்தவா பலவீனப்படுத்துவானா? 2 தான், திமுகவை பயமுறுத்தணும் பலவீனப்படுத்தணும். இது மக்களிடம் எப்படி இருக்கும் அப்படின்றது, மக்கள்கிட்ட ஏதாவது ஆதாரம் வந்ததுன்னா தான் மக்கள்கிட்ட போகும். வெறுமனே நீங்கள் சோதனை பண்ணுறதால அல்லது ப்ரெஸ்லிஸ் கொடுக்குறதால மட்டும் மக்கள் மத்தியில் இந்த விஷயத்தில் திமுகவுக்கு தொடர்பு இருக்கின்ற எண்ணம் வருவதற்கு வாய்ப்புகள் குறைவு. நீ உங்ககிட்ட என்ன ஆதாரம், ஆதாரம் இருந்தால் 1 மாதத்தில் நீ சொல்லியிருக்கணும் இல்லை? மோடி 4ஆம் தேதி, பிரதம மந்திரி 4ஆம் தேதி பேசுகிறாரு, போதைப் பொருள் கடத்துகிறவங்களுக்கு திமுக துணப்போகுதுன்னு. எவ்வளோ சீரியஸ் சார்ஜ், என்ன எதிர்பார்த்தோம் நம்ம? அடுத்த 10 நாளில் 15 நாளில் மோடி அரசு நிறையா டீட்டெயில்ஸை வெளியில் விடும், தமிழ்நாடு அரசியலே தலைகீழாக போக போகுது. ஏன்னா மோடி அந்த கூட்டத்துக்கு அடுத்த கூட்டத்தில் பேசும்போது திருச்சி இந்த என்ன ஊர்னு மறந்து போச்சு, அங்கே என்ன சொன்னார், தேர்தலுக்கு பிறகு திமுகன்ற கட்சியே இருக்காதுனார். ஆமாம், முதல் கூட்டத்தில் போதைப் பொருள் கடத்துகிறவங்களுக்கு திமுக உதவி செய்தனார். அடுத்த நாள் கூட்டத்தில் மோடி சொன்னது தேர்தலுக்கு பிறகு திமுகன்ற கட்சியே இருக்காதுனார். உடனே எல்லாரும் நினச்சாங்க இதை வச்சு திமுக கதையை மோடி முடிக்க போகிறாரு, அவதூறு பரப்ப போகிறாங்க, 2G மாதிரி 10 மடங்கு வேகமாக இது திமுக வந்து தாக்கப்போகுது போதை மருந்து கடத்தலாங்க. ஒன்றும் நடக்கலை, ஏன்னா எவிடன்ஸ் இல்லை. இருந்தால் இந்நேரம் போயிருப்பாங்க, எப்படியாவது அதாவது வந்து எதையோ பெருமாளாக்குற கதைன்னுவாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி இவங்க வந்து ஏதோ ஒரு இலக்கோட தான் அமலாக்கத்துறை செயல்படுது. இந்த டைமிங்கை பாருங்கள் நீங்கள், அது அவங்கக்கிட்ட எந்த ஆதாரமும் இது வரைக்கும் மாட்டல. இல்லை இப்போ திமுகவுக்கு எப்படி இருக்குன்றதை தாண்டி அமீர் வந்து இதில் ஒரு சிக்கலில் மாட்டியிருக்காருன்றது தெளிவாக நமக்கு தெரியுது. ஏன்னா சம்மனுக்கு போய் ஆஜராகிறார், இப்போ அவர் வீட்டில் அவருடைய அலுவலகங்கள்லாம் வந்து சோதனைன்றது நடைபெற்று கொண்டிருக்கு. ஏதோ ஒரு தொடர்பு இருக்கத்தான் செய்யுதுன்னு நம்ம நம்ப வேண்டியது. அப்படிலாம் சொல்ல முடியாது, அது அவதூறு. அது போதைப் பொருள் கடத்துறவனுக்கு அமீருக்கு தொடர்பு இருக்குன்னு சத்தியமாக நம்ம சொல்ல முடியாது. அதாவது வந்து பரிச்சயம் என்பது வேறு, போதைப் பொருள் கடத்தல தொடர்பு என்பது வேறு. போதைப் பொருள் கடத்துற இருக்குன்னு நம்ப வைக்கிறாங்களான்னு கேட்கறேன்.
அந்த முயற்சிகள் நடக்குதோன்னு நமக்கு சந்தேகம் வருது. சி என்ன நடந்ததுன்னு நமக்கு வந்து அதிகாரப்பூர்வமாக இது வரைக்கும் வந்து தெரியல. அமீர் என்ற திரைப்பட இயக்குனர் ஜாஃபர் சாதிக் என்கின்ற போதைப்பொருள் கடத்தல் மன்னனுடன் தொடர்பில் இருந்திருக்கிறார். தொடர்புனா என்ன மாதிரியான தொடர்புனா, அவர் படத்துக்கு ஏதோ ஃபண்டிங் பண்ணியிருக்காரு, ஹோட்டலு திறந்திருக்காங்க, இதெல்லாம் அவங்களுக்குள்ளே இருக்க நட்பு. அது வந்து ஆக்சுவல் கிரைம்னு சொல்கிறோம்ல, போதைப்பொருள் கடத்தல், அதில் அமீருக்கு தொடர்பு இருக்குமான்னு நமக்கு தெரியாது. ஏன்னா இது வரைக்கும் கவர்மெண்ட்டே அப்படி சொல்லலை, அமீருக்கு அப்படி தொடர்பு இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். பீங்க ஒரு அன் ஆர்டிஸ்ட், இந்த மாதிரி தப்பெல்லாம் அவர் செய்ய மாட்டாருன்னு நான் நம்புகிறேன். இதுக்கு எதிரான செய்திகள் வருதுன்னா அதை கவர்மெண்ட்டு தான் வந்து பொது வெளியில் வைக்கணும், அரசாங்கம் தான் வைக்கணும். யாரும் யாருக்கும் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாது. அமீர் என்ன சொன்னார், எனக்கு இவ்வளோ நாள் நண்பர், ஆனால் இந்த காரியத்தை பண்ணுவார்னு எனக்கு தெரியாதுன்னாரு. அது உண்மையாக கூட இருக்கலாம். ஜாஃபர் சாதிக் அமீருக்கு துரோகம் பண்ணியிருக்கலாம், நமக்கு தெரியாது. அதிகாரப்பூர்வமாக என்சிபி அமீருக்கு போதைப்பொருள் கடத்தலில் தொடர்பு இருக்குன்னு சொல்லும் வரையில் நம் அமீர் நிரபராதி என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் இல்லையா? அதுதான் வந்து தர்மம். நம்ம ஒரு 100% ஆதாரம் இருக்கணும் ஒருத்தன் மேலே குற்றச்சாட்டு சொலுத்துறதுக்கு. ஒருத்தனை நல்லவன் சொல்கிறதுக்கு 1% ஆதாரம் போதும், ஒருத்தனை நல்லவன் சர்டிஃபிகேட் கொடுக்கறது 1% ஆதாரம் போதும், ஆனால் ஒருத்தன் குற்றவாளின்னு சொல்கிறதுக்கு 100% நமக்கு ஆதரவு வேணும், 99% இருந்தால் கூட பத்தாது. அமீர் விஷயத்தில் நமக்கு எந்த ஆதாரமும் இல்லை. ஸோ இந்த நிமிடம் நம்ம பேசிக்கிட்டு இருக்க, இந்த நிமிடம் நாம் பேசிக்கொண்டிருக்கிற இந்த நிமிடம் நான் அமீரை நம்புகிறேன், அவ்வளோதான். அதோட நான் நிறுத்திக்கிறேன். அதுக்கு மேலே எனக்கு தெரியாது. இதெல்லாம் அமலாக்கத்துறை ரெய்டு பண்ணுதுன்னா பண்ணட்டும், உங்கள் மடியில் கணம் இல்லைனா வழியில் பயம் இல்லை, லெட் தம் டூ தேர் டியூட்டி. என்கிட்ட நான் எந்த தப்பும் பண்ணலை, வந்து சோதனை பண்ணிட்டு போ, என்ன இருக்குது, நான் குடியாக முழுகிட்டு போ, தலையை தூக்கிலையாக போட்டுற போகிறேன். நீ இதில் அரசியல் நோக்கம் இருக்கான்னா கண்டிப்பாக இருக்குது. மோடி அரசுக்கு இந்த ஜாஃபர் சாதிக் விவகாரத்தில் அரசியல் நோக்கம் இருக்கான்னா கண்டிப்பாக இருக்கு, மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை. ஆனால் ஜாஃபர் சாதிக் உத்தமர் அல்ல. ஜாஃபர் சாதிக்குடன் தொடர்பில் உள்ளவர்கள் அனைவரும் அவர்கள் உத்தமர்கள் என்று இந்த கட்டத்தில் நம்ம வந்து சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாது, குற்றவாளிகள் என்றும் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாது. கீப் யுவர் மைண்ட் ஓப்பன். அப்படி தான் நம்ம இந்த விஷயத்தை பார்க்க முடியும். என்ன ஒரே ஒரு நெருடலான விஷயம்னா, முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் இத்தகைய நபருடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டதும், அவர்களுக்கு சம்பந்தமுள்ள ஒரு திரைப்படம் முழுக்க முழுக்க போதைப்பொருள் கடத்தல தயாரிக்கப்பட்டதும் என்பதும் ரொம்பவும் வேதனையான ஒரு விஷயம், ரொம்பவும் வேதனையான விஷயம். இதே அரசியலுக்கு பயன்படுத்த பாஜக முயற்சிக்கிறது என்பதும் உண்மை. மக்கள் தான் முடிவு செய்யணும். இதனுடைய அடுத்த கட்டம் எப்படி இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். வெல், இது என்னென்னா கார்த்தி, இப்போ இந்த சோதனைகள் முடிவில் ஏதாவது ஒரு எவிடன்ஸ் கிடைக்குது, அல்லது எவிடன்ஸு மாதிரி ஒன்று கிடைக்குது, அல்லது எவிடன்ஸ்னு அமலாக்கத்துறை ஒன்று கிளைம் பண்ணுதுன்னா அதை அவங்க கண்டிப்பாக பொது வெளியில் வைப்பாங்க. அவங்க நோக்கம் வந்து திமுக இமேஜை மேக்ஸிமம் சேதப்படுத்துவது. முழுக்க முழுக்க அவங்களுடைய நோக்கம் வந்து திமுக இமேஜை எலெக்ஷன் டைமில் சேதப்படுத்துவது. ஏன்னா பிரதம மந்திரியே பேசினார், பிரதம மந்திரி, இந்த தேசத்தின் பிரதம மந்திரி பேசுகிறார், 140 கோடி மக்களின் தலைவர் பேசுகிறார். ஒரு பிராந்திய கட்சியை பார்த்து, நான் மாநிலத்தை ஆளக்கூடிய கட்சியை பார்த்து, உங்களுக்கு போதைப்பொருள், இவர்களுக்கு போதைப்பொருள் கடத்தல்காரர்களுடன் தொடர்பு இருக்குதுன்னு ஒரு பிரதம மந்திரி பேசுகிறான். அப்படின்னா ஆதாரங்களை அவங்க வைக்கணும். இன்னும் 10 நாள் இருக்குது எலெக்ஷனுக்கு முன்னால், ஆதாரங்களை வைக்கலன்னா அது வெத்து பேச்சு. இவர்கள் இந்த அமலாக்கத்துறை சோதனை இன்னும் அடுத்த 2-3 நாட்களில் ஏதாவது பெருசாக கிடைக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அல்லது கிடைக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை அமலாக்கத்துறை உருவாக்குது அப்படின்னா, அது கண்டிப்பாக திமுகவுக்கு அந்த ஆதாரங்களின் தன்மையை பொறுத்து, இட் டிபெண்ட்ஸ் ஆன் த குவாலிட்டி ஆஃப் த எவிடன்ஸ், திமுகவுக்கு அது சிக்கலாக உருவாகலாம். சி அன்லஸ் ஃபர்ஸ்ட் ஃபேமிலிக்கு இது இந்த விசாரணை போகாத வரையில், முதலமைச்சரின் குடும்ப உறுப்பினர்களிடம் இந்த விசாரணை போகாத வரையில், திமுகவுக்கோ திமுக கூட்டணிக்கோ எந்த ஆபத்தும் இல்லை. மிக்க நன்றி சார், இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காகவும் ரெட்ரோலுக்ஸ் நேர்களுக்காகவும் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரெட்ரோலுக்ஸின் சார்பாக மிக்க நன்றி. நன்றி சார்.